வணக்கங்க. இன்றைக்கி நம்ம லா லேர்னிங் சென்டர் என்ன பார்க்க போகிறோம்னா, மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லா, லாவோட செயல்முறைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துட்டிங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா அடிப்படை உரிமைகள் பாதுகாப்பு, அடிப்படை உரிமைகள் உண்டான பாதுகாப்பு, அதுதாங்க மெயின். ரெண்டாவது, கண்ட்ரோல் ஆஃப் பொலிட்டிக்கல் சிஸ்டம், அரசியலமைப்போட கண்ட்ரோல் பாதுகாப்பு உண்டான சிஸ்டம் கிரியேஷன்னா கண்ட்ரோல் ஆஃப் பொலிட்டிக்கல் சிஸ்டம். ரெகுலேஷன் ஆஃப் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா மனிதனோட உறவு முறைகள் உண்டான சட்டத்தை தான் சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா சர்வதேச உண்டான உறவு முறைகள், சர்வதேசத்தோட சட்டத்திட்டங்கள் பற்றி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம பார்க்க முடியும். சேஞ்ச் ஆஃப் லா, சேஞ்ச் ஆஃப் லான்றது ஃப்யூச்சரில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், சட்டத்திட்டங்களை மாற்றி அமைக்கணும் அப்படின்னா அந்த சேஞ்ச் ஆஃப் லாவும் பயன்படுத்தப்படும். டிஸ்பியூட்ஸ் செட்டில்மெண்ட் அண்டு ரிமிடிஸ் அப்படின்னா தகராறு ஆன தொழில் சார்ந்த தகராறாக இருக்கலாம், இல்லை சொத்துக்கு உண்டான தகராறு இருக்கலாம், அதுக்குண்டான தீர்வையும் இந்த லா மூலமா நம்ம பயன்படுத்த முடியும். ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் அலகேஷன் ஆஃப் ஏ அஃபிஷியல் அத்தாரிட்டி, ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் அலகேஷன் ஆஃப் அஃபிஷியல் அத்தாரிட்டின்றது ஒரு அரசு அதிகாரிக்கு உண்டான லிமிட்ஸ், எவ்வளவு கண்ட்ரோல் லிமிட்ஸ் இருக்குது, அதிகாரம் என்ன இருக்குது அப்படின்றது தான் அந்த அத்தாரிட்டி பவர் சொல்கிறாங்க. மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் இன் சொசைட்டி அப்படின்னா சட்டத்தை பராமரித்தல், அதுதான் மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா. ஆர்டர் இன் சொசைட்டினா சமூகத்தில் உண்டான ஒழுக்குமுறைக்குண்டான சட்டத்தோட வேலைகளை பற்றி தாங்க இதில் இருக்குது. இதுதான் நம்மளுடைய மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லா, மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் லா ஆர் மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் லா. நன்றி, வணக்கம்.